மிக முக்கிய கிரக பயிற்சி நிகழும் மாதமாக இந்த ஜூன் மாதம் அமைந்திருக்கிறது மே மாதத்தை விடவும் வரவிருக்கும் ஜூன் மாதம் சற்று சவால் நிறைந்ததாக இருக்கலாம் ஜூன் மாதத்தில் நடக்க உள்ள சில கிரக பயிற்சி மற்றும் கிரக அமைப்பின் காரணமாக கொரோனாவால் ஏற்படக்கூடிய பிரச்சனையை தாண்டி சில இயற்கை பேரிடரை சந்திக்க வேண்டிய சூழலும் உருவாகலாம் மறுபுறம் சற்று ஆறுதல் அளிக்கும் வகையில் இந்த கொரோனா ஜூன் மாதத்தில் குறைந்து உயிரிழப்புகள் குறையும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கிரகங்கள் ஜூன் மாதத்தில் எப்படி மாறுகிறது என்று பார்க்கலாம் செவ்வாய் புதன் சூரியன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் தாங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மாற்றத்தை சந்திக்க இருக்கிறார்கள் மாத தொடக்கத்தில் மிதுன ராசியில் இருக்கும் செவ்வாய் கடக ராசிக்கும் அதன் பின்னர் ஜூன் மூன்றாம் தேதி புதன் பகவான் ரிஷபராசிக்கு பக்ர பயிற்சியாகின்றார் ஆகின்றார் அதே போல ஜூன் பதினைந்தாம் தேதி சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்க உள்ளார் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி சுக்கிரன் கடக ராசிக்கு மாறுகிறார் ஜூன் இரண்டாம் தேதி கடகத்தில் செவ்வாய் பயிற்சியாவதால் நாட்டின் பெரும்பாலான மாநிலங்களில் மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கிறது எப்போதும் மாறிவரும் காலநிலையால் மக்கள் கலங்கக்கூடும் இந்த நேரத்தில் எதிரி நாடுகள் எல்லையில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் முதலாளிகள் வாழ்க்கையில் பல சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகும் பக்கர பயிற்சி கிரகங்களில் புதனும் ஒன்று பக்கரகதியாக மிதுனம் மற்றும் ரிஷபத்திற்கு செல்லும் புதனால் பொருளாதார ரீதியாக இந்தியா சில சாதகமான பலன்களை பெற முடியும் நிதி நெருக்கடியை போக்க அரசாங்கம் புதிய திட்டங்களை உருவாக்குவார்கள் வணிகத்தில் ஓரளவு நல்ல முன்னேற்றமும் மாற்றத்தையும் சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகலாம் இயல்பு நிலைக்கு திரும்ப வாய்ப்புகள் உள்ளது ஜூன் பதினைந்தில் புதனை அதிபதியாக கொண்ட மிதுன ராசியில் சூரியன் பயணிக்கின்றார் இதன் காரணமாக புதன் பலம் கொண்டவர்களுக்கு பேச்சில் தெளிவு ஏற்படலாம் வீடு மனை வாங்குதல் மற்றும் செல்வம் அதிகரிக்கும் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் வெளிநாட்டு வணிகங்கள் அதிகரிக்கலாம் இந்த நேரம் மாணவர்களுக்கு ஏற்ற காலம் என்றே கூறலாம் கும்ப ராசியில் அதிசாரமாக இருக்கும் குரு பகவானால் தனி மனிதருக்கும் நாட்டிற்கும் சமூகத்திற்கும் சாதகமானதாக இருக்காது எதிர்பாராத சில சவால்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம் அதிலிருந்து வெளிவர சிறிது காலம் நீங்கள் காத்திருக்க வேண்டும் இந்த நேரத்தில் மக்கள் தங்கள் உடல்நிலையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் குருவின் அதிசார பயிற்சியில் மற்றும் நேரங்களில் அரசாங்கம் சரியான முடிவை எடுத்தால் நிலைமையை சரிசெய்ய முடியும் இல்லையெனில் கொரோனா தொற்று நோய் மேலும் பரவக்கூடும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மிதுனத்திலும் அதன் பின்னர் கடகத்திற்கு மாறும் சுக்கரனால் நாட்டின் பல பகுதிகளில் அதிக கனமழை பெய்யலாம் வெள்ளம் ஏற்படும் இந்த ஜூன் மாதத்தில் கிரகங்களின் இயக்கம் உலகளவில் சில சலசலப்பை ஏற்படுத்தக்கூடும் செவ்வாய் கிரகம் கடகத்தில் சஞ்சாரம் செய்வதால் ஆசியா கண்டத்தின் பல நாடுகளில் கனமழை மற்றும் புயல்களால் சாதாரண வாழ்க்கை பாதிப்படைய வாய்ப்புகள் உள்ளது எல்லை மோதல்கள் மாதத்தின் இரண்டு வாரங்கள் இருக்கும் குருவின் அதிசார நிலையினால் சில நாடுகளுக்கு அது நல்லதாகவும் இருக்கலாம் பல நாடுகள் தங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்த ஆர்வம் காட்டுவார்கள் இந்த இந்த கிரக நிலைகளின் மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை ஜூன் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் கொடுக்கும் என்று பார்க்கலாம் அன்பான சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பொருளாதார ரீதியான ஏற்ற இறக்கங்களை திறம்பட சமாளித்து எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் உங்கள் குடும்பத்தினரின் ஆதரவு மனதிற்கு உற்சாகத்தை அளிக்கும் விதத்தில் இருக்கலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் தொடர்ந்து பதட்டம் நீடிக்க வாய்ப்புகள் உள்ளது பனி சுமை சற்று கூடுதலாக இருக்கும் என்பதால் தேவையான ஓய்வு எடுத்துக்கொள்வது நல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நாணயமும் பேச்சில் கவனமும் இருக்க வேண்டும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் எனினும் கூடுமானவரை தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்பதால் முன்கூட்டியே எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது நன்மை தீமை என இரண்டும் கலந்த பலன்களே கிடைக்கும் பண பற்றாக்குறை காரணமாக கடன் வாங்க வேண்டிய சூழல் உருவாகலாம் உங்கள் ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் இருக்கும் இதனால் மன வருத்தங்கள் ஏற்படலாம் இருப்பினும் இந்த சூழலை நீங்கள் எளிதாக சமாளித்து வெல்வீர்கள் நாட்கள் செல்ல செல்ல உங்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்ப உறவு முறைகளும் சுமூகமாக இருக்கும் வெளியிடங்களுக்கு அதிக பயணங்கள் மேற்கொள்வதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது குடும்பத்தில் வீண் வாக்குவாதத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் கோபம் மற்றும் பதட்டத்தை கட்டுப்படுத்தி கொண்டு தியானம் மூச்சு பயிற்சி மேற்கொள்ளுங்கள் மாணவர்கள் இந்த மாதம் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் ஜூன் தேதி கடகராசிக்கு செவ்வாய் வருகிறார் அங்கு அவர் நீச்சம் பெறுவதால் ஒரு சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் சிம்ம ராசிக்கு யோகம் செய்யும் கிரகமான செவ்வாய் வலிமை இழப்பதாலும் நேர் பார்வையாக சனி பகவானை பார்ப்பதாலும் மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டும் உற்றார் உறவினர்களை பகைத்து வேண்டாம் குடும்ப உறவுகளை பொறுத்தவரை நீங்கள் அன்பிற்கு முக்கியத்துவம் அளிப்பவர் இளம் வயது சிமாராசைக்காரர்கள் தங்களுக்கு ஏற்ற துணையை கண்டு கொள்வார்கள் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பரஸ்பரம் மற்றும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதன் மூலம் உங்களுக்குள் புரிதல் ஏற்படும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பதும் பேச்சுவார்த்தைகளில் கவனத்தை செலுத்துவதும் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் திருமண உறவின் இணக்கத்திற்காக நீங்கள் லட்சுமி தேவியை வணங்கி வாருங்கள் நிதி நிலையை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் தரும் மாதம் என்று கூற முடியாது பண நெருக்கடி அதிகம் இருக்கும் இருப்பினும் வரவுக்கு ஏற்ற செலவு வந்து கொண்டே இருக்கும் எதிர்கால நலனுக்காக சேமிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் குடும்பத்திற்காகவும் குழந்தைகளுக்காகவும் நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் நிதி நிலையில் முன்னேற்றம் பெறுவதற்கு குபேர பகவானை பூஜை செய்து வாருங்கள் உத்தியோக உள்ளவர்களுக்கு இந்த மாதம் வெற்றி கிட்டும் மாதம் என்று கூறலாம் பணியிடத்தில் உங்கள் திறமையை பயன்படுத்தி சிறப்பாக பணியாற்றுவீர்கள் உங்கள் திறமை மற்றும் முயற்சிக்கான அங்கீகாரத்தை மேலதிகாரிகளிடம் இருந்து பெறுவீர்கள் இதனால் பணியில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் இருக்கும் உங்கள் வளர்ச்சியைக் கண்டு பணியிடத்தில் சிலர் பொறாமைப்படுவார்கள் சக பணியாளருடன் சில கருத்து வேறுபாடுகளும் அதன் காரணமாக மோதல்களும் ஏற்படலாம் நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டால் புகழையும் பெறுவீர்கள் தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் கலவையான கிடைக்கும் உங்கள் தொழிலை மாற்றிக்கொள்வது நல்லது கடின உழைப்பை மேற்கொண்டு உங்கள் முயற்சிகளுக்கான பலனை பெறுவீர்கள் தொழில் சம்பந்தமான எந்த ஒரு முக்கிய முடிவையும் ஒரு சில மாதங்களுக்கு தள்ளி போடுவது நல்லது பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பதை கருத்தில் கொண்டு நீங்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் வாடிக்கையாளர்களின் நலம் மற்றும் திருப்திக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் சிம்ம தொழில் வல்லுநர்களுக்கு இந்த மாதம் செல்வாக்கு அதிகரிக்கும் மதிப்பு மரியாதை உயரும் உங்களின் அதிகார தோரணையும் கடின உழைப்பும் உங்களுக்கு பாராட்டுதலை பெற்றுத்தரும் சாதுரியமாக செயல்பட்டு மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் உணர்ச்சி பூர்வமாக செயல்படாமல் அறிவு பூர்வமாக செயல்படுவதன் மூலம் நீங்கள் இந்த மாதத்தில் தொழிலில் பிரகாசிக்க முடியும் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் பெறுவதற்கு சூரிய பகவானை பூஜை செய்து வாருங்கள் பெண்களுக்கு இந்த மாதம் நினைத்தது நிறைவேறும் மாதம் என்றே கூறலாம் நீண்ட நாளாக எதிர்பார்த்த காரியங்கள் இப்பொழுது நடைபெறும் கணவன் மனைவிக்குள் அன்பும் பாசமும் அதிகரிக்கலாம் ஒருவரை ஒருவர் புரிந்து விட்டு கொடுத்து சென்றால் மட்டுமே குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் திருமண வயதில் உள்ள சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல வரண் வந்து அமையலாம் பணிபுரியும் பெண்களுக்கு சற்று கடினமான சூழல் உருவாகும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் மனதில் எந்த விதமான தலைவலி மற்றும் முதுகு வலி ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது உடற்பயிற்சி மற்றும் மூச்சு பயிற்சி மேற்கொள்ளுங்கள் நல்ல சத்துள்ள உணவு வகைகளை உட்கொள்ளுங்கள் பழங்கள் கீரைகள் அதிகம் உணவில் சேர்த்துக் நல்லது ஏற்படும் என்பதால் உணவில் கவனத்தோடு இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெறுவதற்கு சூரிய பகவானை பூஜை செய்து ஓரளவு அனுகூலமான மாதம் என்றே கூறலாம் இந்த மாதம் மனதை ஒருமுகப்படுத்தி கல்வியில் கவனத்தை செலுத்துங்கள் கவனிப்பு திறன் கூடும் இருப்பினும் உடல் ஆரோக்கிய குறைவு காரணமாக சில தடைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் ஆசிரியருடன் இருக்கும் உறவை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் விவசாய துறையினருக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே விலை சொல்லும் வருமானமும் கிடைக்கும் கால்நடைகள் மூலமும் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் ஏகாதசி மற்றும் அமாவாசை நாட்களில் அசைவ உணவை தவிர்த்து வாருங்கள் உங்களால் முடிந்தால் ஏழை பெண்களின் திருமணத்திற்கு உதவி செய்யுங்கள் சஷ்டி அன்று முருகப் பெருமானுக்கு இல்லத்து பூஜை நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் சனிக்கிழமை தோறும் அனுமன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஆனந்தத்தை அளிக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி பெற வேண்டிய மாதமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க எங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க வீடியோ அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்